அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போகிறது தீபாவளி அன்னைக்கு காலையில் நீங்கள் எழுந்த உடனே முதல்ல கண் விழிக்க வேண்டிய 7 பொருட்கள். உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல ஆன்மீக தகவல்கள் நம்ம சேனலில் இருக்குது. புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களோட ஆன்மீக பயணத்தில் நீங்களும் இணையுங்க. உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 7 பொருட்களில் ஏதாவது ஒன்றை பார்த்தா கூட உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது. நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் காலை நேரத்தில் விழிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மறுபிறவே கொடுக்கக்கூடிய ஒன்று. நம்ம தூங்கக்கூடிய ஒன்று நம்ம மரணத்துக்கு சமமான ஒன்றாக கருதப்படுது. காலையில் எழுந்த உடனே நம்ம எப்பொழுதுமே பார்க்கக்கூடிய பொருட்களுக்கும் இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் மிக முக்கியமான தினங்களை பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த மாதிரியான விசேஷ காலங்களில் நம்ம ஒரு விஷயம் செய்யும்போது அது நமக்கு அந்த வருடம் முழுவதும் பலன் கொடுக்கும். அதுவும் இந்த நாளில் நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தீங்கன்னா அதை நம்ம தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்கும். ஜோதிட ரீதியாக தீபாவளி அன்று நம்ம காலையில் என்ன பொருள் பார்க்கணும், அப்படி பார்க்குறதால எவ்வளவு அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்குங்கிறத பார்க்கலாம். முதல்ல நீங்கள் தூங்க செல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்கி எழுந்திரிச்ச பிறகுமே அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வைத்துக்கோங்க. தூங்க செல்லத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நல்ல தெய்வீகரமான படங்கள் மாட்டி வச்சு பழங்க. இது நமக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். தூங்கிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு கர்நாடிக் மியூசிக் கேளுங்க, இல்லை கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அதன் பிறகு படுங்க. இப்படி நல்ல எண்ணங்களோடு நம்ம படுக்கும்போது மட்டும்தான் நமக்கு நல்ல தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். பல டென்ஷன் கஷ்டங்கள் இதெல்லாம் வச்சு நீங்கள் படுக்கும்போது அந்த வைப்ரேஷன் அதிர்வலைகள் உங்கள் மனதிலே இருக்கும். அது அந்த ரூமில் தங்க ஆரம்பிச்சிடும். அந்த தூங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அது நமக்கு கெட்ட கனவுகளாக வர ஆரம்பிக்கும். அதனால் அதை விட்டுருங்க. காலையில் எழுந்த உடனே நம்ம பார்க்கக்கூடிய மிக சிறந்த ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளோட உள்ளங்கை தாங்க. நம்மளோட உள்ளங்கையை காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா கையில் தேய்ச்சிட்டு கண்ணை நல்லா ஒத்திக்கிட்டு கண்ணை அழுத்திட்டு அதன் பிறகு உங்கள் ரெண்டு உள்ளங்கையை நீங்கள் பார்த்திங்கன்னா மகாலட்சுமியை நேரடியாக நீங்கள் பார்க்குறதுக்கு சமம். உள்ளங்கையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க. அதனால் தினமும் இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நேரடியாக மகாலட்சுமி பார்க்குறதுக்கு சமமாக இருக்கும். அடுத்தது வீட்டில் மகாலட்சுமியோட படங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் எழுந்த கண் முழிக்கும் போது அப்படி மகாலட்சுமியோட படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மூன்றாவது, திருமணம் ஆனவராக இருந்தால் உங்களோட மனைவியோட முகத்தில் முழிங்க. மனைவி என்ன தான் கோபமாக இருந்தாலுமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருவங்க. அதனால் அவங்களுடைய முகம் பார்த்தா நல்லது. கல்யாணம் ஆகாதவங்க உங்களுடைய அம்மா முகத்தை பாருங்கள். இப்படி நீங்கள் பார்த்து எழுந்திரிச்சிங்கன்னா உங்கள் வாழ்நாள் மகிழ்ச்சிகரமானதாக மாற ஆரம்பிக்கும். அடுத்தது மகாலட்சுமியோட நீங்கள் மகாலட்சுமி படம் கிடைக்கட்டி குபீரர் படம் கூட நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது தங்க நகைகள், தங்க நாணயங்கள் இதெல்லாம் பார்க்கணும். தங்கங்களை நீங்கள் பார்க்கும்போது உங்கள் மனதில் சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். இது நம்மளுடைய ஞானத்தை வளர்க்க ஆரம்பிக்கும். தூங்கி எழுந்த உடனே தங்கம் வைரம் போன்ற நகைகள் நம்ம பார்க்கும்போது செல்வ வளங்கள் நமக்கு மென்மேலும் கூடுங்கிறது நியதி. ஏன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது அந்த விஷயம் உங்களோட ஆழ்மனதில் பதிய ஆரம்பித்து அது பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். இப்படி நீங்கள் செல்வத்தை பார்க்கும்போது ஒரு பானை நிறையா தங்க நகைகள் இருக்குது அப்படின்னு நினச்சி பாருங்கள். அல்லது ஒரு பானை நிறையா தங்க நகைகள் இருக்கிற மாதிரி படத்தை பார்க்கலாம். இதுவும் உங்களுக்கு நேர்மறையான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். அடுத்தது ரூபாய் நோட்டுகள். கொஞ்சம் 500 நோட்டு எடுத்து நிறைய எடுத்து கண் குளிர பாருங்கள். அந்த நாள் முழுவதுமே பணவரவு உங்களுக்கு தெரியும். தீபாவளி அன்னைக்கு இந்த மாதிரியான பணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பணவரவு இருந்துகிட்டே இருக்குமே. அதன் காரணமாக தான் தீபாவளிக்கு தமிழ் வருட புத்தாண்டு அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நோட்டில் முடிக்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அன்னைக்கே உங்களுக்கு அதுக்கான பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது சுவாமி படங்கள். கல்லை முழிக்கும் போதே சாமியோட படங்கள், நமக்கு விஷ்ட தெய்வம் குலதெய்வத்தோட படங்கள் பார்க்கலாம். கோவில் கோபுரம் பார்க்கலாம். இசை நீங்கள் கேட்கலாம். ஒரு நல்ல இசை உள்ளது, இசை கருவிகள் இவற்றெல்லாம் நீங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். நல்ல எண்ணங்கள், அறிவு சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு வளர்க்க ஆரம்பிக்கும். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்களோட முகத்தில் முடிங்க. ஒரு குழந்தை காலங்கிறது நீங்கள் பார்க்குறப்ப சிரிச்ச முஞ்சோடு தான் இருக்கும். அதை நீங்கள் பார்க்குறது உங்கள் வாழ்க்கையே மிகப்பெரிய அளவு சந்தோஷகரமானதாக மாற்றும். அல்லது சிரிக்கக்கூடிய குழந்தை படங்களை வீட்டில் மாட்டி வச்சு அதை பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பண்ண பிறகு எழுந்து நீங்கள் மற்ற வேலைகள் பண்ணலாம். எக்காரணத்துக்கொண்டும் மொபைலு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் பார்க்காதீங்க. அது நமக்கு நெகட்டிவ் வைப்ரேஷனை கண்டிப்பாக 100% கொடுக்கும். அதை விட்டுட்டு இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு பொருளை
நீங்கள் இந்த நாளில் ஆரம்பித்து தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவு மாற்றமே உங்களுக்கு தெரியும். நன்றி, வணக்கம்.